சுற்றும் வீலி சூடேரே, சுற்றும் வீலி சூடேரே, என் உலகம் உன்னை சுற்றுவதே. பாபு எதிராக உன்னை எப்படியா லைக் பண்ணச்சது? குத்து போன்ற எனது சிரிப்பா, அல்லது முரட்டு தோல் உடம்பா, நாட்டிய மாடுகளுடைய நடையா, இல்ல நவரசத்தை காட்டியுடைய முகமா? அத்தா, என் தாய், இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன் உங்களை? எப்பா ஓ பிள்ளை தானப்பா நானு, எப்பா நீ பார்த்துக்கல போடா நாயே அப்படின்னு சொல்லியிருந்தான். நாய் மாய் போயிருப்படப்பா. தமிழக முதல்வர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் கலைத்துறையில், அவரும் ஒரு கதாசிரியர், ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு இதில் இருந்து நிறையா ஐயா பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த கலைஞருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்களும், அவரும் ஒரு கலைஞராக இருந்திருக்காரு. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவரும் ஒரு கலைஞர். அவங்க எல்லாருக்குமே இந்த கலைஞர்கள் ஒட்டுமொத்த கலைஞரோட வழி என்னன்னு தெரியும். அவங்க எல்லாரும் இந்த கலைஞர்களை மேலோங்கி உயிர்த்துறதுக்கு ஐயா நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஐயா. என் தெய்வமே, என் கடவுளே. என்ன ராக்கம்மா, ஆமனுக்கு அஞ்சாறு கஞ்சி கிஞ்சி ஊத்துறது? ஓகேண்ணே, நீங்கள் இது வரைக்கும் ஏகப்பட்ட கெட்டப்ஸில் வந்து மக்களை வந்து ஸ்டேஜில் இருந்து என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ எங்களுக்கு அதில் சில கெட்டப்பில் அந்த டைலாகோடு சேர்த்து என்டர்டெயின் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்னென்னு நீங்கள் மனக்கிட்டீங்க அப்படின்றலாம் சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட் என்னதுண்ணே? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துபாய் கெட்டப்பில் நான் சொல்லியிருந்தேன். ஆமாம், அந்த துபாய் கெட்டப்பில் என்னென்னலாம் பண்ணுன்ற விஷயம் கூட நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போக்கிரி, போக்கிரி, போக்கிரி. அதில் அந்த வடிவேல் சார், சுற்றும் வீலி சூடேரே, சுற்றும் வீலி சூடேரே, என் உலகம் உன்னை சுற்றுவதே அப்படின்னு பண்ணியிருப்பார். அப்படியே இருக்கு. ஆமாம், இந்த கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம ஒரு வித்தியாசம் காட்டணுமே அப்படின்னு நான் முதல் முதல்ல சிந்திச்சது அந்த இதில் தான். எல்லா வடிவேலும் பண்ணாதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த கெட்டப்பில் தான் நுணுக்கமாக அவரை கவனிக்க ஆரம்பித்தேன். அவரை அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன், சங்கி மங்கி அடகோ கொச்சால எக்கட்டா பார்க்குற, இல்லைங்க அப்படின்னு தயலாக்கு. உடனே அவர் உள்ள வந்துருவாரு வாடகை வண்டியை பூச்சிக்கிட்டு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் போறா அதுல நுணுக்கமா எடுத்திருப்போம். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொண்டை வைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. முத முதல்ல நான் கொண்டை வைக்கும்போது ஷூ சாக்ஸ் இருக்கு பாருங்க, அப்ப எனக்கு தெரியாது இந்த கொண்டை இதெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. ஷூ சாக்ஸ் சுருட்டி வீட்டில் பயிற்சி பண்ணி பார்க்குறேன். முடியெல்லாம் அதே மாதிரி விரிச்சு விட்டு அதே மாதிரி வெட்டி. சலூன் கடையில், நம்ம சலூன் கடைக்கு போயிட்டாலே கண்ணானேன்னு ஒரு அண்ணன் இருக்காரு, அப்புறம் கருப்பண்ணேன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, ரெண்டு பேர் தான் நமக்கு. போனோடனே நம்ம போய் அண்ணே சின்ன காப் கட்டிங் அப்படின்னா போ, அழகாக கட் பண்ணி விட்டு நம்மளை அந்த கொண்டை கட்டப்புக்கு அழகாக செட் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டேஜில் வந்து அப்படி ஒரு உழுப்பு ஒழிப்புனே பாபு எதிராக உன்னை எப்படியா லைக் பண்ணச்சது? முத்து போன்ற எனது சிரிப்பா, அல்லது முரட்டு தோல் உடம்பா, நாட்டிய மாடுகளுடைய நடையா, இல்ல நவரசத்தை காட்டியுடைய முகமா? எல்லாமே ஆமா அப்படின்ற டைலாக் முகக்கொண்டு வீட்டில் ஒவ்வொன்றா கண்ணாடியை பார்த்து அவர் நடக்கிறது பார்க்கறது அப்படின்னு சின்ன சின்ன ரியாக்ஷன். இது கூட பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, வடிவேல் சார் அழுவார் தெரியுமா? ஆமாம், அது வந்து நிறைய இருக்கு. அந்த சிரிக்கலாம் வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம், அப்புறம் மாதிரி அந்த அழுகிற விஷயம் இருக்கு தெரியுமா? அத்தா, என் தாய், இப்போ நான் என்னடா சொல்லிட்டேன் உங்களை? எப்பா ஓ பிள்ளை தானப்பா நான், எப்பா நீ பார்த்துக்கல போடா நாயே அப்படின்னு சொல்லியிருந்தான். நாய் மாய் போயிருப்படப்பா, உன் பிள்ளைய தான் ஐயா. ஏயா வேணாராச்சா? வேணாமா? என்ன கொடுத்த கேக்க போ, ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கும்போது வேணாமா? என்ன பொங்கல் புள்ளி தானே கொடுக்குறாங்க, அது வேணாமா? அது நான் கேட்கணும், நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ? அதெல்லாம் புலவில் வர்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. அடுத்து 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 நெக்ஸ்ட் புலிகேசி. புலிகேசி கிட்ட பார்த்தீங்கன்னா, அப்போ முத முதல்ல நான் அந்த கெட்டப் ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது எங்கள் வீட்டில் தான் இப்போ அதாவது இந்த ஒட்டுமுடிலாம் வச்சுருப்பாங்க. ஒட்டுமுடிலாம் வச்சு அது இதெல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேராக வீட்டில் போகிறேன், ஒட்டுமுடி எடுக்கிறேன், கட் பண்ணுறேன், வைக்கிறேன், வீச நானாக நீங்களாம் அட்டி. ஆமாம், என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்வ குளரில் என்ன பண்ணிவிட்டேன், பெபிக்விக் இருக்குல்ல, பெபிக்விக் தரத்தில் தடவி ஒட்டி விட்டேன்.
அது புடுக்குடா, அது உங்களுக்கே தெரியும். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு புடுக்கிறே வரமாட்டேங்குது. பல பேரை பார்த்துருக்கா என்னடா வரமாட்டேங்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அப்புறம் அதுக்கு பெட்ரோல் லிட்டரெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து இந்த இடமே புண்ணாயிக்குச்சு. அந்த வடிவில் ஒரு படத்தில் இந்த இடத்துல புண்ணு வந்து படுத்து கிடப்பார் பாருங்க, கம்பளி பூச்சிலே அப்படின்னு நடிப்பா இல்லை, அந்த மாதிரி வீட்டில் படுத்து கிடந்தேன். அப்புறம் யோசனை பண்ணி அது ஒரு கெட்ட பாய் போச்சு. ஆமாம், அப்படி ஓடி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புலிகேசி, அடுத்து மருதமலை. மலை நல்லா இருக்கே புள்ள, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் உழைக்கலாம், என்ன கனவா கட்டு அப்படி நிறைய டெவலப் நிறையா இருக்கு. அந்த என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்ல வர, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்சேகர், நாய்சேகர் கட்டப்பெல்லாம் போய் நிக்கிறேன். ஒரு சுள்ளி அங்கிருந்து விடுறனு வந்தான். அந்த அதுல வடிவேல் சார் வயிற்றுல குத்துவான்ல, அதே என்ன நினைச்சான்னு தெரியல, ஓங்கி ஒரு குத்து எப்படி அப்படின்னா, நான் அப்படி எங்க பாருங்க அந்த வலியை தாங்க அப்படியாவா ஏட்டா அப்படின்னு, எங்க பதிலுக்கு நீ குத்து பார்ப்போம் அப்படின்னா, ஐயோ இவங்க உண்மையான வடிவில் வச்சு குத்திக்கிறாஜ் வேணாடா, சொன்னா கேளுங்கடா, இவங்களால பேசவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல, இன்னொன்று யாரையா விட்டு சொல்லலாம்னா என்கிட்ட போய் சொல்லுங்கயா ஏதாவது. அப்படி கும்பலை ஏறிட்டாங்க. ஆமாம், கும்பலை ஏறி வடிவில் ஒட்டாட்டா அப்படின்னு அவங்க சேர்ந்து மொத்தமாக ஒரு 10 பேர் ஏறிட்டாங்க என்னை அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி தாங்க ஆகி போச்சு. வேற வழி இல்லாமல் அப்புறம் யோசிச்சேன், மேக்கப்பை கழட்டினே நம்ம முகர கட்டையை பார்த்தாங்க, டே என்னடா வேற மாதிரி இருக்கியா, வேற மாதிரி இருக்கே வஞ்சிட்டு போறாங்க, என்ன வல்லாரு வடிவேல் மாதிரி இருந்தே இப்போ வேற மாதிரி இருக்கியா அப்படின்னு, டே அது கெட்டப்புடா அடிச்சதெல்லாம், அதைத்தான் சொல்றேன் அது கெட்டப்புடா, அப்போ இது இதுன்னு மொட்டப்பா அப்படிங்கிறாங்க. இவங்ககிட்டலாம் பேச முடியலங்க, இப்படி பல கெட்டப்புகள் பல விஷயங்கள்லாம் தாண்டி அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடிச்சதும் அடிச்சு விட்டு திட்டிட்டு வேற போறீங்களா, பாவீங்களா அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டு எவ்வளவு தங்கணும் ஒரு கணக்கு வேணாமா, நாங்க பச்சாட்டு எண்ணிக்கிட்டு இருக்க, நீங்க பச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கோ, ஐயோ என்ன நடந்தாலும் கிரௌடு மட்டாட்டாக்க, சரி நம்மளுக்கு ஆகாது ரெண்டு போங்கப்பா. தம்பி நல்லா பிக்கப் பண்ணுதுப்பா, பிக்கப் பண்ணுது, நீ நல்லா வருவியா, நீ நல்லா வருவ, பேட்டா கிடையாது எங்க தராங்க, பேட்டா எங்க மாத்திராங்க, பொங்கலும் புளிதரையும் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. ஓகேண்ணே, நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களோட கஷ்டங்களை சொன்னாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க, ஆனால் அது வந்து எங்களை கேட்கும் போது தான் அது வந்து உண்மையிலே ரொம்ப, அவர் சிரித்தாலும் அவர் உள்ளே இருக்கிற அந்த மன வழிகள் வந்து தெரியாது. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய டேலண்டான ஒரு கலைஞராக இருக்கீங்க, அதனால இந்த இப்படிப்பட்ட கலைஞருக்கு வந்து மக்கள் பக்கமும் ஒரு அப்ரிசியேஷனும் இருக்குது, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு இப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு இது இது செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி எனக்கு இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை கேட்குறீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து அந்த மாதிரி கேட்குறீங்க. ஆமாண்ணே, இல்லை அதாவது இப்போ எங்களை மாதிரி கலைஞர்கள் வந்து லட்சக்கணக்கில் நிறையா இருக்காங்க. இப்போ மதுரையில் தென் மாவட்ட மேடை நடன கலைஞர்கள் சங்கம்னு ஒரு சங்கமே நாங்கள் வச்சுருக்கோம். ஆமாம், ஒட்டுமொத்த கலைஞர்களும் சேர்ந்து தென் மாவட்ட மேடை நடன கலைஞர்கள் சங்கம் மற்றும் நகல் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி கலைஞர்கள்லாம் நிறையா இருக்காங்க. ஆமாம், அப்போ எங்களுடைய கலைஞருடைய வாழ்வாதாரம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கெல்லாம் நிகழ்ச்சி இருந்தால் தான் அன்னாடு வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு. ஆமாம், எங்கள் குடும்பங்கள் பூராமே அந்நாடு நாங்கள் நிகழ்ச்சி ப்ரோக்ராம் போயிட்டு வந்து இன்றைக்கி சம்பளம் தருவானா தரமாட்டானா அப்படின்ற ஒரு பல எண்ணங்கள்லாம் எங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் ஓடிட்டே இருக்கும். அந்த குழப்பங்களை போனால் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்குள்ளே ஏறிட்டோம்னா நாங்களாம் ஒரு குடும்பமாகவே போயிட்டு குடும்பமாகவே வருவோம். ஆமாம், அந்த இடத்துல இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மன வீட்டோட மனவேதனைகள் வலிகள் கடன் பிரச்சனை அது எதுவுமே இருக்காது. அங்கே இறங்கிட்டால் மக்களை இன்றைக்கி சந்தோஷப்படுத்தணும், அந்த 3 மணி நேரம் இந்த வேலையை நாங்கள் சரியாக செய்யணும் அப்படின்றது மட்டும் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். அந்த மாதிரி அழகாக போயிட்டு இருந்த லைஃப்பில் இப்போ இடையில அந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. ஒட்டுமொத்த கலைஞர்களுமே, எங்கள் கலைஞர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கலைஞர்களுமே பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த கலைஞர்களையுமே இந்த தமிழகம், தமிழக அரசு எங்களை திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்து இன்னைக்கு இந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கோம், எங்களுக்கு தமிழக அரசு சரியான முறையில் அந்த திருவிழா டயத்தை நேரத்தை ஒதுக்கி இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க, நலிந்த கலைஞர்களுக்கு ஐயா முதலமைச்சர், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள்,
பாதிக்கப்பட்ட நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. வெளியே சொல்ல முடியாமல் வெளியே தெரியாத கலைஞர்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு பூரா ஐயா அவருடைய கருணை அடிப்படையில் ஏதாவது எங்களுக்கு நிறைய கலைஞர்கள் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் எங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ நிறைய நிகழ்ச்சி வந்துட்டாலே போதும் ஐயாவா நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோம். எங்களுக்கு மெயின் அதுதான், மக்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, எங்களுக்கு அது கிடைச்சாலே போதுமானது. நிறைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வரும்போது கூட இதே கட்டப்பில் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இன்றைக்கி மாவட்ட கலெக்டர் ஐயாவை பார்க்கறதுக்காக எங்களுடைய அனைத்து கலைஞர்களும் தென் மாவட்ட மேடை நடன நாட்டிய கலைஞர்கள் போயிட்டு வந்து, ஆமாம் இப்போ அங்கேருந்து நேராக சீட்டை இங்கே தான் வரேன். ஒட்டுமொத்த கலைஞர்களும் அங்கே நின்று பேசி ஒரு மனு மாதிரி எழுதி ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்காக அங்கே அனைத்து கலைஞர்களும் இன்றைக்கி அந்த இடத்துல ஒன்று கூடியிருக்காங்க. எங்களுக்கு வந்து போக்குவரத்து ரீதியாக ரொம்ப பிரச்சனை கலைஞர்களுக்கு, ஏன்னா பொருளாதாரியில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். இப்போ எல்லாருமே எங்களுக்கு வேலையும் கிடையாது, இதை நம்பி தான் இருக்கோம். இதை நம்பி இருக்கிற கலைஞர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுறன்னு ஐயாட்ட நாங்கள் பணிவோடு கேட்டுக்கிறோம். ஐயா உங்களையே நம்பியிருக்கிற இந்த கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுங்க, ஏன்னா நம்மது நல்லாட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த கலைஞர்களுக்கும் அனைத்து மேடை நடன கலைஞர்களுக்கும் உங்களுடைய பொன்னான ஆட்சியில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீபாவளி ஏற்றி வைக்குமாறு ஐயாவை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை நான் கண்டிப்பாக வந்து அவர் செய்வார், ஏன்னா மக்களுக்கு வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலைஞர்களுக்கு கண்டிப்பாக நிறையா நல்லது நடக்கணும். ஓகேண்ணா, உங்களை சந்தித்ததில் தமிழக முதல்வர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் கலைத்துறையில் அவரும் ஒரு கதாசிரியர் ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு இதில் இருந்து நிறையா ஐயா பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த கலைஞருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவரும் ஒரு கலைஞராக இருந்திருக்காரு. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவரும் ஒரு கலைஞர். அவங்க எல்லாருக்குமே இந்த கலைஞர்கள் ஒட்டுமொத்த கலைஞரோட வழி என்னன்னு தெரியும். அவங்க எல்லாரும் இந்த கலைஞர்களை மேலோங்கி உயர்த்துறதுக்கு ஐயா நீங்கள் எங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க ஐயா. என் தெய்வமே என் கடவுளே, நீங்களா இருக்கும் போது நாங்கள் எதுக்கு கவலைப்பட மாட்டோம். ஆனா தம்பி கரெக்டா கேட்டீங்க, இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட கேள்வியிலேயே கடைசியா கேட்டீங்க பாருங்க, அந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதாவது அவ்வளவு விஷயங்களால அதாவது அவ்வளவு சோகங்களை பின்னாடி நாங்கள் வச்சிருக்கோம். மக்கள்கிட்ட சிரிப்பை மட்டும் வெளிப்படுத்துவோம். அந்த சிரிப்பை தாண்டி இந்த சோகத்தை நான் எப்படா சொல்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா இவ்வளவு விஷயம் நமக்கு நடந்திருக்கே, இதை எப்படி யார்கிட்ட சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு நினைச்சிருந்த டயத்துல கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கேட்டேன். உண்மையிலே உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா, அதாவது இவ்வளவு நேரம் என்னைய சிறப்பாக பேட்டி எடுத்த அருமை தம்பி யோகி அவர் சிறப்பாக பண்ணார். அதாவது நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருந்தா எப்படியோ தோண்டி எடுத்துட்டார். அவருக்கும் நம்ம ஐக்யூ பாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது தகவல்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். என்ன ராக்கம்மா, ஆமனுக்கு அஞ்சாறு கஞ்சி கிஞ்சி ஊத்துறது?